ஹலோ ரோன், வணக்கம் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்னன்னா, குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அதை பற்றின வீடியோ தான் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ணால் பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ பார்த்தோம்னா, குரூப் ஃபோரோட ரிசல்ட் வந்து அக்டோபர் மாதத்தில் வெளியிடுற பட்சத்தில் வெளியிடலை. நிறைய பேர் வந்து எழுதினவங்க பூரா நம்ம வந்து ரிசல்ட் வரப்போதா ரொம்ப எதிர்பார்த்துருந்தோம். கடைசி வரை ஏமாற்றத்தை தெரிவித்தாங்க. அதுக்கப்புறம் டிசம்பர் மாதம் வந்து விடப்படுறதா ஒரு உறுதி சொல்லியிருந்தாங்க, அப்போவுமே விடலை. கடைசி இப்போ வந்து ஒரு அப்டேட் விட்டுருக்காங்க 2023ல். அதை பற்றின வீடியோ ஃபுல்லாக வந்து அவங்களோட வெப்சைட்லேயே இப்போ பார்த்துடலாம், டிஎன்பிஎஸ்சியோட அஃபீஷியல் வெப்சைட்லேயே இப்போ பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், வாங்க வீடியோ கொடுப்போம். இப்போ உங்கள் மொபைலில் உள்ள க்ரோம் ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கணும். ஓப்பன் பண்ணுற பிறகு நீங்கள் வந்து டிஎன்பிஎஸ்ன்னு உங்கள் க்ரோம் ப்ரௌசரில் ஓப்பன் பண்ணுங்கள். இப்போ ஓப்பன் பண்ண பிறகு ஃபஸ்ட்டு பேஜாகவே வந்து ஓப்பன் ஆகும். இது பார்த்தோன்னா டிஎன்பிஎஸ்சி அவங்களோட அஃபீஷியல் ஓன் வெப்சைட்டு, கவர்மெண்ட்டோட அஃபீஷியல் வெப்சைட்டு, தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம், தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன்னு அவங்களோட லோகோவோட வந்துருச்சு பார்த்தீங்களா. இதுதான் அவங்களோட வெப்சைட்டு. கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இதில் பார்த்தோன்னா அவங்களோட தகவல் எல்லாத்தையுமே அதில் தெரிவிச்சிருவாங்க. எக்ஸாம் டேஷ்போர்டுன்றது பதிலாக அது கீழே பாருங்கள், இம்பார்ட்டன்ட் லிங்க்ஸ்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன், அப்ளை ஆன்லைன், ஹால் டிக்கெட் டவுன்லோடு, லேட்டஸ்ட் ரிசல்ட்டுன்றதுக்கு பதிலாக ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல்னு அதை வந்து கிளிக் கொடுங்க. இந்த ப்ளூ கலரில் மார்க் பண்ணதை கிளிக் கொடுத்தீங்கன்னா இன்னொரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஓப்பன் ஆகும். இதில் வந்து ஏன்னா உங்களுக்கு லேட்டஸ்ட் ரிசல்ட்ன்னு இருக்கும், அதுக்கு கீழே மூணாவதாக ரிசல்ட் டிக்ளரேஷன் ஷெட்யூல்னு இங்கே ஒரு ஆப்ஷன் இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் கொடுங்க. கிளிக் கொடுத்தீங்கன்னா பிடிஎஃப் மூலமாக ஒரு டவுன்லோட ஆப்ஷன் இருக்குது. என்னென்னு பார்த்தோம்னா, ஷெட்யூலில் தான் அவங்க வந்து எப்போன்னு அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றினா ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம். இப்போ டவுன்லோட வந்து கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அவங்களை வந்து ஓப்பன் ஆயிரும். இது பார்த்தோம்னா ஷெட்யூலு, இந்த ஷெட்யூலில் வந்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். ஃபோர்த்தில் பாருங்கள், மொத்தம் நாலு பேஜ் இருக்கும். ஃபஸ்ட்டு பேஜிலே போஸ்ட் இன்க்ளூடு இந்த கம்பைன்ட் சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன் ஃபோர்த்து குரூப் ஃபோர் சர்வீஸ்ன்றது பதிலாக இதில் வந்து எக்ஸாம் வந்து எப்போ நடந்துச்சு, என்ன தேதியில் வந்து நடந்துச்சுன்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அதில் வந்து எத்தனை வேகன்சி வந்து இருந்துச்சு, அக்டோபர் மாதத்தில் முன்ன சொன்னபடி ரிசல்ட் வந்து விடலை, டிசம்பர் மாதம் விடலை. அதுக்கப்புறம் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கபடி ரிசல்ட் வில் பி பப்ளிஷ்டு பிப்ரவரி 2023. அதாவது ஜனவரி நடந்துகிட்டு இருக்கப்போ பிப்ரவரி 2023 பிப்ரவரி மாதம் ஏதாச்சும் ஒரு டேட்டு வந்து அஃபீஷியலாக வந்து அனௌன்ஸ் பண்ண போகிறாங்க. அன்றைக்கி வந்து ரிசல்ட்டு எல்லாத்தையுமே ரிலீஸ் பண்ண போகிறதா ஒரு முடிவு பண்ணியிருக்காங்க. இது வந்து நிறைய பேருக்கு நல்ல ஒரு தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனல் பிடிச்சி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க ஃப்ரெண்ட்ஸ், நன்றி வணக்கம்.